வணக்கம் நண்பா, நான் உங்க செடிபாய். நம்ம இந்த வீடியோவில் பென்டென் சீரீஸ்லயே மிக முக்கியமான வில்லனான வில்காக்ஸோட ஃபுல் ஸ்டோரி லைனை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பென்டென் சீரீஸ்ல வரக்கூடிய வில்காக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவரோட ஸ்பீசிஸ் பேர் வந்து சிமீரியா சுய் ஜெனிரிஸ். 1773 வருஷத்துல இவரோட மோசமான நடத்தையினால வெறுப்படைஞ்சு போன இவரோட சொந்த கிரகத்து மக்களே இவரை, அதாவது நம்ம வில்காக்ஸை வந்து அந்த கிரகத்தை விட்டு அடிச்சு விரட்டிடுறாங்க. அனாதையா ஸ்பேஸ்ல தன்னோட ஸ்பேஷிப்பான சிமீரியா ஹேமர்ல வந்து வில்காக்ஸ் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பயணம் செஞ்சுக்கிட்டு பூமிக்கு பக்கத்துல வரும்போது திடீர்னு பூமியில இருந்து உதவி கேட்டு ஒரு சிக்னல் வருது வில்காக்ஸும். அந்த சிக்னல் வந்து யார்கிட்ட இருந்து வருது, யார் நம்மகிட்ட உதவி கேட்கறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு சிக்னல் கொடுத்தது வேற யாரும் கிடையாது, மேல்ட்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரோனோசேப்பியன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மேல்ட்ரண்டோட சேரட் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கிறதுனால வில்காக்ஸோட உதவியை கேட்டு தான் இவர் வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியும் அந்த மேல்ட்ரண்ட் வந்து சொல்றான். சோ அந்த வில்காக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் சேரட்டை ரெடி பண்ணி தரேன், ஆனா அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம மேல்ட்ரண்ட் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு குரோனோசேப்பியன் டைபாம கொடுத்து அந்த சேரட்டை வந்து எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. வில்காக்ஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் என்ன செய்வார் அப்படின்னா, சேரட்டை ரிப்பேர் பண்றதுக்கான பொருளை கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல பென் டெனிசனும் டைம் டிராவல் பண்ணி மேல்ட்ரண்ட் தடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக 1773 வந்திருப்பாரு. வில்காக்ஸ் பார்த்த உடனே வேற வழியே இல்ல, வில்காக்ஸோட ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா எக்ஸலரேட்டா மாறி அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, வில்காக்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஆம்னிடஸ் என்ன செய்யும் அப்படின்னா, டக்குன்னு டைம் அவுட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்த உடனே வேற வழியே இல்லாம மோல் ஸ்டேஜா மாறி அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, திரும்பவும் சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வில்காக்ஸுக்கு ஒரே குழப்பமா இருக்கும், எப்படி இவனால உடனுக்குடனே வேற வேற ஏலினா மாற முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி போய், அது எந்த சக்தியா இருந்தாலும் அந்த சக்தியை வந்து தனக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாரு. ஆனா எதிர்பாராத விதமா நம்ம வில்காக்ஸ் வந்து பென்னுகிட்ட தோத்து போய் திரும்பவும் ஸ்பேஸுக்கே போயிருப்பாரு. ஆனாலும் கூட அவர் அந்த பவரை தனக்கு சொந்தமாக்க திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட தான் அவர் வந்து போயிருப்பாரு. இதுக்கப்புறமா திரும்ப திரும்ப வில்காக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, பூமிக்கு வந்து அந்த சக்தியுடைய மனுஷனை வந்து தேட ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா சக்தியை வந்து தனக்கு சொந்தமாக்கணும் இல்லையா, அதுக்காக தேட ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா வந்தவர் சும்மா இல்லாம சில நியூக்ளியர் மிசைல்ஸை வந்து திருட ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்படி திருடும் போதுதான் மேக்ஸ் டெனிசன் அவர் முத முதல்ல சந்திச்சிருப்பாரு. மேக்ஸ் டெனிசன் புத்திசாலித்தனமா வில்காக்ஸ் அவரோட ஷிப்போட சேர்த்து வெடிச்சு செதற வச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா எல்லாருமே வில்காக்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில வில்காக்ஸ் இறந்து போகல, அவர் உயிரோட தான் இருந்திருப்பாரு. பல வருஷத்துக்கு அப்புறமா கேல்வன் பிரைம் அப்படிங்கிற கிரகத்துல வாழக்கூடிய ஆஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான கேல்வன் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து வில்காக்ஸ்க்கு தெரிய வருது. அந்த டிவைஸ் மூலமா பல ஏலியன் வடிவங்களை எடுக்க முடியும் அப்படிங்கிறத வில்காக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த சக்தியை தான் நான் பல வருஷங்களா தேடிக்கிட்டு இருந்தேன், உடனடியாக அதை கைப்பற்றிய தீரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஏன்னா தன்னுடைய மிகப்பெரிய ஏலியன் படையை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த டிவைஸ் அவருக்கு கட்டாயமா தேவைப்படுது. ஸோ அதை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் அதை கைப்பற்றதுக்காக வராரு. ஜைலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன் வந்து அந்த ஆம்னிடெக்ஸ் என்னோட ஷிப்பில் வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜைலினோட ஷிப்பை வந்து வில்காக்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. அவர் அட்டாக் பண்ணதில் அந்த ஷிப்பு ரொம்பவே டேமேஜ் ஆயிருது. அதனால ஜைலின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸை வந்து பூமி அப்படிங்கிற கிரகத்துக்கு வந்து அனுப்பி விட்டுறாங்க. அந்த ஜைலின் திருப்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வில்காக்ஸோட ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த ஜைலினோட ஷிப் அட்டாக் பண்ணதுனால வில்காக்ஸுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. உண்மையை சொன்னால் அவருடைய கை கால்கள் எல்லாமே துண்டு துண்டாக போயிருது, ரெண்டு காலையும் காணாமல் போயிருது, ஒரு கையும் காணாமல் போயிருது. ஸோ வில்காக்ஸ் என்ன செய்கிறாருன்னா, பயங்கரமாக சாகிற அளவுக்கு போயிடுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையை வில்காக்ஸோட ரோபோட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, வில்காக்ஸை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய டேங்குக்குள்ள அவரை அடைச்சி வச்சு அவரை வந்து திரும்பியும் நார்மலாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பூமியில் வந்து விழுந்து ஒரு 10 வயசு பென் டெனிசன் கையில் வந்து கிடச்சிருது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. தன்னால் இந்த சூழ்நிலையில் ஆம்னிட்ரிக்ஸை தேடி போக முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட 2 மெக்கட்ராய்டை அனுப்பி ஆம்னிட்ரிக்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பென் டெனிசனும் குவென்னும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 மெக்கட்ராய்டையும் அழிச்சிடுறாங்க. மிகப்பெரிய ஜெயின் மெக்கட்ராய்டை வந்து அவர் அனுப்புகிறாரு. ஆனால் அதையும் பென் டெனிசன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஏலியனாக மாறி டோட்டலாக அழிச்சிடுறாரு. ஆம்னிட்ரிக்ஸ் யார் கைக்கு கிடைச்சிருக்குதோ அவன் அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த ஆம்னிட்ரிக்ஸை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பவுண்டி ஹண்டர்ஸை வந்து அவர் வந்து அந்த வேலைக்கு வைக்கிறாரு. அவர் நம்ம அதில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6-6 கிராபு டெட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேரை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் டெட்ராக்ஸ் என்ன செய்கிறாரு அப்படின்னா, வில்காக்ஸுக்கு துரோகம் பண்ணி நம்ம பென்டினிசன் கூட சேர்ந்து 6-6 கிராபையும் எதிர்த்து சண்டை போடுறாரு. கடைசியாக 6-6 கிராபையும் அவர் ஒரு சின்ன பாக்ஸில் அடைச்சி வச்சு அவர் கொண்டுட்டு போயிடுறாரு. ஏமாந்து போன வில்காக்ஸ் என்ன செய்கிறாரு அப்படின்னா,
திரும்பவும் தன்னோட மெக்கட்ராய்ட அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இந்த தடவை மெக்கட்ராய்ட் என்ன செய்யுது அப்படின்னா, பென் கூட சண்டை போடும்போது டோட்டலா அழிஞ்சு போகாம ரோஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருடி கூட இணைஞ்சு அவளை சக்திசாலியா மாத்திருது. அவ கிட்டத்தட்ட ஒரு சைபாக் மாதிரி மாறிடுறா. அவளை வச்சுதான் ஆம்னிட்ரிக்ஸ் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வில்காக்ஸ் நினைச்சு என்ன செய்யறாரு அப்படின்னா, அவளை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு அவளை வச்சே பென் டென்னிசன் கூட சண்டை போட வைக்கிறாரு. அவளும் பென் டென்னிசன் கூட சண்டை போடுறா, ஆனா தோத்து போயிடுறா. வில்காக்ஸுக்கு திருப்பியும் ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதுக்கப்புறமா யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த வில்காக்ஸ் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா காத்திருக்கிறாரு. தான் உடல் வந்து முழுசா குணமடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த டேங்குக்குள்ள இருந்து வெளியே வராரு. ஆனா அவரோட தோற்றத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா மாறி போயிருக்கும். அவர் வந்து ரொம்பவே சக்திசாலியா மாறி இருப்பாரு. அவருடைய கைகள்ல கூட மசில்ஸ் நிறைய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ டோட்டலாவே அவர் மாறி இருப்பாரு, ரொம்பவே சக்திசாலியா மாறி இருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பென் டென்னிசன் கூட நேருக்கு நேர் அவர் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அவரோட கையில இருந்து எடுக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பென்னோட டிஎன்ஏ கூட ஒன்னா இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. தன்னோட ஷிப்ல இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பென்னோட உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பின நம்ம வில்காக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு பென்னை வந்து கூட்டிட்டு போறாரு. அங்க வச்சு ஆம்னிட்ரிக்ஸ பிரிச்சு எடுக்க ட்ரை பண்ணும்போது கிராண்ட்பா மேக்ஸும் குவென்னும் அங்க வந்து பென் டென்னிசனை காப்பாத்திடுறாங்க. கிராண்ட்பா மேக்ஸ் புத்திசாலித்தனமா வில்காக்ஸோட ஸ்பேஸ் ஷிப்பை வந்து ரெண்டாவது தடவையா வெடிச்சு செதற வச்சு வில்காக்ஸ் அந்த தோக்கடிக்கிறாரு அப்படிங்கறதையும் தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த தடவையும் வில்காக்ஸ் வந்து இறந்திருக்க மாட்டாரு. தனக்குன்னு புதுசாக ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து ரெடி பண்ணிட்டு திரும்பவும் பென் டென்னிஸோட ஆம்னிட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் டென் வந்து நம்ம டாக்டர் ஆனிமா கூட ஃபைட் பண்ணும்போது தெரியாதனமா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து செல்ஃப் டெஸ்டர்ட் மோட்டுக்கு வந்து போயிருக்கும். இதனால பென் டென் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, ஆம்னிட்ஸோட கிரியேட்டரை தேடி ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வில்காக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா, சிக்ஸ் சிக்ஸோட உதவியோட பென் டென்னிசன் எங்கே போறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பென் டென்னிசனை ஃபாலோ பண்ணி ஆம்னிட்ரிக்ஸ் அவங்களுக்குள்ளிருக்கும். சோ இவங்க ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி வந்து நம்ம பென்டென்ஸை தாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவரும் பல ஏலியன்ஸா மாறி அவங்களும் தடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நேரத்துல இவங்களை ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணிருக்காங்க, ரெண்டு மகாசக்திகள் டீம் அப் பண்ணிருக்காங்க. இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ரஸ் பக்கெட்ல இருந்து நல்வாய்டு ப்ரொஜெக்டரை எடுத்துட்டு வந்து கெவினையும் வில்காக்ஸையும் வந்து நல்வாய்டுக்குள்ள அடைக்கிறதா ஒரே வழி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நல்வாய்டு ப்ரொஜெக்டரை வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்வாய்டுக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த மாதிரி நேரத்துல பென் தேவையில்லாம மூக்க நுழைச்சு அவரும் போய் நல்வாய்டுக்குள்ள மாட்டிக்குவாரு. நல்வாய்டுக்குள்ள மாட்டினா பென்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக குவென் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நல்வாய்டுக்குள்ள போய் கெவினையும் வில்காக்ஸையும் ஏமாத்தி பென்னை காப்பாற்றிட்டு பூமிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பென்னுக்கே சொந்தமாயிருது. அதுக்கப்புறமா நல்வாய்டிலிருந்து தப்பிச்ச வில்காக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, சில வருஷங்கள் பொறுமையா இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பல உலகங்களுக்கு போய் அங்க இருக்கிற ஹீரோக்களோட சண்டை போட்டு அவங்களை தோக்கடிச்சு அவங்களோட சக்திகளையும் அவங்க பிளானட்ஸையும் மொத்தமா தனக்கு சொந்தமாக்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இப்படி அவர் வந்து 10 உலகங்களுக்கு போய் 10 உலகத்தையும் ஜெயிச்சு அந்த 10 உலகங்களையும் தனக்கு சொந்தமா மாத்தி இருப்பாரு. அதுக்கப்புறமா இவரோட கண்கள் வந்து பூமிக்கு நேரா வரும். அவர் பூமியின் பாதுகாவலனான பென் டென்னிசன் கூட சண்டை போடுறதுக்கு சவால் விட்டுருப்பாரு. ஆனா இது வரைக்கும் வந்து நம்ம வில்காக்ஸ் வந்து கிளாசிக் சீரிஸ்ல எல்லாம் பாக்கும்போது நம்ம அவர் ஆயுதங்களை யூஸ் பண்ற மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அவர் என்ன செய்வார்னா, சில ஆயுதங்களை வந்து யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் கையில ஒரு ஸ்வார்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரூபி ரே ஆஃப் ரோலன் அப்படின்னு ஒரு ரூபியை வந்து யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் கையில வந்து ஷீல்ட் ஆஃப் சீகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷீல்டு கூட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி 3 விதமான ஆயுதங்களை வச்சு அவர் பென் டென்னிசன் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் எந்தெந்த உலகத்துக்கு போய் அந்த உலகத்தை ஜெயிச்சாரோ அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹீரோஸோட சக்தியும் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இந்த முறை தோக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்த வில்காக்ஸுக்கு மறுபடியும் ஒரு தோல்வி தான் கிடைக்குது. பென் டென்னிசன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வில்காக்ஸ் வந்து தோக்கடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா பென் டென்னிசனை நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து வில்காக்ஸுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு.
நம்ம வந்து ஆம்னிட்ரிக்ஸோட வீக்னஸை கண்டுபிடிச்சு அதன் மூலமா நம்ம பென்டென்ஸை தோக்கடிக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நமக்கு சொந்தமாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஆம்னிட்ரிக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் இதை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் யாரை தேடி போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஸ்கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஸ்ட் ஃப்ரீக்கை தேடி இவர் போறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. கோஸ்ட் ஃப்ரீக்கை ரொம்பவே பாதுகாப்பான ஒரு சிறையில் அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த சிறை வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கோஸ்ட் ஃப்ரீக்கை தேடி வில்காக்ஸ் வந்து போறாரு. அந்த கோஸ்ட் ஃப்ரீக் நான் வந்து உன்னை ரிலீஸ் பண்றேன், அதுக்கு பதிலாக நீ வந்து எனக்கு ஆம்னிட்ரிக்ஸை பற்றின தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசிக்கிறாங்க. கடைசியில் கோஸ்ட் ஃப்ரீக் என்ன செய்யுது அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸை பற்றின சில தகவல்களை வந்து நம்ம வில்காக்ஸ் கொடுக்குது. அதாவது பிரைமஸோட ரகசியத்தை பற்றி சொல்லுது. வில்காக்ஸும் கோஸ்ட் ஃப்ரீக்கை அங்கிருந்து தப்பிக்க விட்டுறான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. தப்பிச்சு போன கோஸ்ட் ஃப்ரீக்கு நேராக வில்காக்ஸோட கிரகமான வில்காக்ஸியாவுக்கே போய் அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் அவங்கள ப்ரொசஸ் பண்ணி அவங்கள வந்து தன்னோட குளோன்ஸை மாற்றுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வில்காக்ஸோட வில்காக்ஸியா அப்படிங்கிற கிரகத்தை தன்னோட ஃபுல் கண்ட்ரோலில் கோஸ்ட் ஃப்ரீக் வந்து எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கோஸ்ட் ஃப்ரீக்கை தடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட வில்காக்ஸ் என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு நேராக பூமிக்கு வந்துடுறாரு. பூமிக்கு வந்தவர் பென் டெனிசன் கிட்ட போய் உதவி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பென் டெனிசனும் கோஸ்ட் ஃப்ரீக்கை அழிக்கிறதுக்கு வில்காக்ஸுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம பென், குவென், அப்புறம் கெவின், அப்புறம் வில்காக்ஸ் இந்த நாலு பேரும் சேர்ந்து திரும்பவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வில்காக்ஸியாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் கஷ்டப்பட்டு கோஸ்ட் ஃப்ரீக்கை ஜெயிச்சதுக்கு அப்புறமா பென் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா பூமிக்கு வந்துடுறாரு. ஆனால் வில்காக்ஸ் என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய வில்லத்தனத்தை திரும்பவும் காட்டுறாரு. பென்னை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரைமஸுக்கு போறாரு. வில்காக்ஸ் பிரைமஸுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ்மித் என்ன செய்யறாரு அப்படின்னா அவரும் அங்க வந்துடுறாரு. ஆம்னிட்ரிக்ஸ் தாங்கிட்ட வரும்படியா அதுக்கு வந்து சிக்னல் அனுப்புறாரு. உடனே என்ன நடக்குது அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பென், குவென், அப்புறம் கெவின் இந்த மூணு பேருமே டெலிபோர்ட் பண்ணி அந்த பிரைமஸுக்கு கூட்டிட்டு வந்துருது. அதுக்கப்புறமா பென் கையிலிருந்து ஆம்னிட்ரிக்ஸ் தனியா பிரிஞ்சு அதை நேரம் நம்ம ஆஸ்மித் கிட்ட போய் சேர்ந்துருது. ஆஸ்மித் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி ஏலியனா மாறி வில்காக்ஸ் கூட சண்டை போடுறாரு. ஆனா ஆஸ்மித் வந்து தோத்து போயிடுறாரு. ஆஸ்மித் தோத்து போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த வில்காக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஆஸ்மித் கிட்ட இருந்து ஆம்னிட்ரிக்ஸை பிடுங்கி அதை தனக்கு சொந்தமா மாத்திக்கிறாரு. வில்காக்ஸ் கஷ்டப்பட்டு ஆம்னிட்ரிக்ஸை தனக்கு சொந்தமாக மாற்றி இருந்தாலும் அந்த ஆம்னிட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள ஆம்னிட்ரிக்ஸை வந்து அவருக்கு தெளிவாகவே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ரீகாலிபிரேட் ஆன ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ அதை வந்து அவருக்கு யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ பென்டென் கிட்ட உதவி கேட்குறான். பென்டென்னும் உதவி செய்கிற மாதிரி வந்து வில்காக்ஸை கூப்பாக மாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறமா கூப்போட ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டரை தாவி பிடிச்சி அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதனால வில்காக்ஸ் வந்து அசைய முடியாம மாடு போட்ட சாணி மாதிரி ஒரே இடத்துல அப்படியே கிடப்பாரு. அதுக்கப்புறமா ஆம்னிட்ரிக்ஸ் வில்காக்ஸ் கிட்ட இருந்து நம்ம பென் என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா பிச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வில்காக்ஸ் என்ன செஞ்சிருவாரு நார்மல் ஃபார்முக்கு மாறிடுவாரு. நம்ம பென் என்ன செய்வாரு அப்படின்னா ஏலியனா மாறி வில்காக்ஸோட சண்டை போடுவாரு. கடைசியா அவர் வந்து வேபிகா மாறி ரெண்டாவது முறையா திரும்பவும் வில்காக்ஸ ஸ்பேஸை தூக்கி வீசிடுவாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா ஆஸ்மித் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இனிமேல் பிரைமஸை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அதை தெளிவாக ஒழிச்சு வச்சிருவாரு. அதனால இனிமேல் நம்மளால பிரைமஸை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வில்காக்ஸ் என்ன செய்வாரு அப்படின்னா அல்பிடோ கூட கூட்டு சேருவாரு. இதுக்கு முன்னாடி வந்து கெவின் கூட கூட்டு சேர்ந்து நம்ம பென் கூட சண்டை போட்டிருப்பாரு. இப்போ அல்பிடோ கூட கூட்டு சேர்ந்து குவென்னையும் கெவினையும் கடத்தி வச்சுக்கிட்டு பென்னை பிளாக்மெயில் பண்ணி ரெண்டாவது முறையா பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கி தன்னோட கையில மாட்டிக்குவாரு. கடைசியாக இப்போ ஆம்னிட்ரிக்ஸ் வந்து வில்காக்ஸுக்கு சொந்தமாக மாறிடுச்சு. இப்போ வில்காக்ஸ் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து தான் வச்சிருந்த அந்த பிளானை வந்து இப்போ நடைமுறைப்படுத்துறாரு. அதாவது தன்னோட ரோபோட் படைகளை ஆம்னிட்ரிக்ஸோட இணைச்சி ஒரு மிகப்பெரிய ஏலியன் படையையே அவர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் டெனிசன் அப்புறம் குவென் கெவின் இவங்களெல்லாம் கொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல உள்ளே புகுந்து நம்ம மேக்ஸ் டெனிசன் என்ன செய்கிறார் அப்படின்னா மூணு பேரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆல்பிடோ என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு டீல் வச்சிருந்தோம் இல்லையா, அதாவது ஆம்னிட்ரிக்ஸ் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன், ஆம்னிட்ரிக்ஸ் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வில்காக்ஸ் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற உண்மையை அப்போ தான் சொல்கிறாரு. அதாவது அந்த ஆம்னிட்ரிக்ஸை கைப்பற்றுறதுக்காக அல்பிடோவை வந்து நம்ம வில்காக்ஸ் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத அப்போ தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவங்க கூட தன்னுடைய ஏலியன் படையை வச்சு மோதி அல்பிடோவை தோக்கடிச்சு அவனை வந்து கைது செய்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. வில்காக்ஸ் தன்னோட வெற்றியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது நல்லா கவனிச்சு
பார்த்தீங்கன்னா கிளாசிக்ல இருந்து அதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி அந்த படையை வச்சு இந்த உலகத்தையே கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா அந்த இடத்துல தன்னோட பிளான் வந்து சொல்லியிருப்பாரு. அது இப்பதான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வெற்றியை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பென் என்ன செய்வார் அப்படின்னா டெலிபோர்ட் ஆகி வில்காக்ஸோட அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே வந்துருவாரு. அவர் திரும்பி வந்தது மட்டும் இல்லாம வாய்ஸ் கமெண்ட் மூலமா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து செல்ஃப் டெஸ்டட் மோடுக்கு மாத்தி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. நம்ம பென்னோட பிளான் என்ன அப்படின்னா வில்காக்ஸ் வந்து பயந்து போய் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் கலெக்டி நம்ம பென்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நம்ம பென் டென்னிசன் நினைச்சிருப்பாரு. ஆனா வில்காக்ஸ் வந்து பயந்துருக்கவே மாட்டாரு, ஆம்னிட்ரிக்ஸ் வெடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து அது வெடிச்சு முடிச்சிடும், அதுக்கப்புறமா நம்ம பென் தான் வருத்தப்படுவாரு, நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் வந்து வெடிக்க வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாரு. அப்ப அவருக்கு ஒரு புது ஐடியா தோணும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அல்பிடோ கிட்ட போய் அல்டிமேட்ரிக்ஸ் கிட்ட அல்டிமேட்ரிக்ஸ் வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா அல்பிடோ கிட்ட இருந்து அல்டிமேட்ரிக்ஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அல்டிமேட்ரிக்ஸ் தனக்கு சொந்தமாக்குனதுக்கு அப்புறமா பென் டென்னிஸ் என்ன செய்வார் அப்படின்னா அல்டிமேட் ஸ்வாம் ஃபயரா மாதிரி வில்காக்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. வில்காக்ஸோட கப்பல் வந்து கடலுக்குள்ள விழுந்திருக்கும், கடலுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா வில்காக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா தண்ணிக்குள்ள இருக்கும்போது ட்ரூ ஃபார்முக்கு மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் தான் மாதிரி பென்னை வந்து அவர் அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பென் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருவாரு. ஆனா அந்த ஷிப் வந்து அந்த செல்ஃப் டெஸ்டன் மோட்ல இருந்ததுனால பயங்கரமா அந்த இடத்துல வெடிச்சு சேதறி நம்ம வில்காக்ஸ் வந்து பயங்கரமா அதை காயப்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வில்காக்ஸோட டோட்டல் எனர்ஜியும் ட்ரை ஆயிருக்கும். ஸோ இப்போ வில்காக்ஸால தன்னோட நார்மல் ஃபார்முக்கு வந்து திரும்பி வர முடியாது, ட்ரூ ஃபார்ம்லயே அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்வாடு, ரூபி ஆஃப் ரோலின், அப்புறம் ஷீல்ட் ஆஃப் சீகல், இந்த மூணு ஆயுதங்களையுமே கடலுக்குள்ளே துளைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அவரால் அந்த திரும்பவும் தன்னோட வில்காக்ஸ் ஃபார்முக்கு வர முடியாத காரணத்தினால அந்த ஆக்டோபஸ் ஃபார்ம்லயே அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கடல் அலைகள் வந்து இவரை கரைக்கு கொண்டு வந்து தள்ளிரும். வில்காக்ஸ் கண்டுபிடிச்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவனை ஒரு சர்க்கஸ்க்கு வித்துருவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க வந்து வில்காக்ஸ் பார்த்ததும் வில்காக்ஸ் என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னா இவன் வந்து நம்ம வணங்கக்கூடிய டேகன் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சு வில்காக்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. வில்காக்ஸ் பாக்குறதுக்கு டேகன் மாதிரியே இருக்கிறதுனால அந்த ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிள்ஸ்ல இருக்கவங்க வந்து ஏமாந்து போய் வில்காக்ஸை கூட்டிட்டு வந்துருவாங்க. வில்காக்ஸும் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிளை ஏமாத்தி டேகனோட இதயத்தையும் ஆஸ்மித்தோட ஆஸ்கலான் வாளையும் தனக்கு சொந்தமானதா மாத்தி மிகப்பெரிய சக்திசாலியா மாறிடுவான். அதுக்கப்புறம் பென்னையும் கெவினையும் ஒரே அடியில் தோக்கடிச்சிருப்பான். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பயங்கர சக்திசாலியா மாறியிருப்பான். அதுக்கப்புறமா டேகனோட பேச்சை கேட்டுட்டு அவனோட சக்தியை அபகரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீலை உடைக்கிறதுக்காக போயிருப்பான். அந்த டேகனை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய சீல் இருக்கும், அதை உடைச்சாதான் அவன் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதை உடைக்கிறதுக்காக போயிருப்பான். அவன் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், ஆனால் டேகன் என்ன செய்வான் அப்படின்னா வில்காக்ஸை சீலுக்கு உள்ளே இழுத்துருவான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. தன்னோட இதயத்தை வில்காக்ஸ் கிட்ட இருந்து அதுக்கப்புறமா டேகன் வந்து பறிச்சிருவான். வில்காக்ஸுக்கு அதுக்கு பதிலாக லுக்கப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீச்சரோட சக்தியை வந்து கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த லுக்கப்ராவோட சக்தியை வச்சு வில்காக்ஸால் திரும்ப வெளியே வந்து அந்த சீலை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீலை உடைக்கிறதுக்கு வில்காக்ஸோட சக்தி பத்தாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட டேகன் என்ன செய்வான் அப்படின்னா நம்ம குவென் இருக்காங்க பார்த்தீங்களா ஆனடைட்டு, அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்க பவர்ஸை வச்சு அந்த சீலை உடைச்சி பூமிக்கு திரும்ப வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுக்காகவே காத்திருந்த வில்காக்ஸ் என்ன செய்வான் அப்படின்னா சைஃபனோட உதவியோட ஒரு மிஷினை வச்சு டேகனோட சக்திகள் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. டேகனுக்கு வந்து சக்திகள் இல்லை அப்படின்னா டேகன் இறந்து போயிடுவான். இந்த விஷயம் வந்து வில்காக்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டேகன் ஃபுல்லாக இறந்து போயிடுவான், டேகனோட சக்திகள் மட்டும் அந்த மிஷினுக்குள்ள அடப்பட்டு கிடக்கும். இப்போ அந்த சைஃபன் என்ன செய்வான் அப்படின்னா அந்த சக்திகளை அப்படியே வில்காக்ஸ் கொடுத்து வில்காக்ஸையே ஒரு டேகனா மாத்தி விட்டுருவான். இப்ப டேகனோட ஃபுல் பவர்ஸும் நம்ம வில்காக்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதாவது வில்காக்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் டேகனா மாறி இருப்பாரு. ரொம்பவே பயங்கரமான சக்திகள் இப்ப அவர்கிட்ட இருக்கு. ஆனாலும் பென் டென்னிசன் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித்தோட ஆஸ்கலான் வால் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு வில்காக்ஸை தோக்கடிச்சு அவட பவர் ஃபுல்லத்தையும், அதாவது நம்ம டேகனோட பவர்ஸ் வந்து வில்காக்ஸ்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லும் வெளியெடுத்து வில்காக்ஸ் வந்து நார்மலாக மாற்றிடுவாரு. அதுக்கப்புறமா பிளம்பர் சிறையில் வில்காக்ஸை வந்து அடைச்சி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வில்காக்ஸை இன்னும் பாதுகாப்பான ஒரு சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்கார்சிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறைகளை வந்து அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. கூட்டிகிட்டு போகும்போது இந்த இன்கர்ஷன்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா வில்காக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வில்காக்ஸோட கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, சொந்த கிரகம், அந்த கிரகத்தை கைப்பற்றணும் அப்படின்னா வில்காக்ஸை கொல்லணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் இருப்பாங்க. ஸோ வில்காக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க வந்து இன்கர்ஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வில்காக்ஸையும் பென் டென்னிசனையும் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பென் டென்னிசன் என்ன செய்வார் அப்படின்னா எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம வில்காக்ஸை காப்பாற்றி சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரே முடிவோட வில்காக்ஸை வந்து அவர் காப்பாற்றிருப்பாரு.
ஆனா வில்கேக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்னுக்கு துரோகம் பண்ணி அவரை அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. திரும்பவும் தன்னோட கிரகமான வில்கேக்ஸியாவுக்கு போய் அந்த இடத்துல வந்து இன்கர்ஷியன்ஸ் அந்த கிரகத்தை கைப்பற்ற விடாம தடுத்து அந்த கிரகத்துல இவரே ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுக்கப்புறமா தான் மெயினான கதையை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்கேக்ஸுக்கு வந்து மல்டிவர்ஸை பத்தி தெரிய வருது. இயானோட உதவியோட இப்படி மல்டிவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. நிறைய பென்டெனிசன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு மல்டிவர்ஸுக்கும் போய் அங்க இருக்க அழிக்கிறதுக்காக மற்ற எல்லா ஈவில் பண்ணியும் கூட்டிட்டு வராரு. ஆனா அதே நேரத்துல நம்ம பாராடாக்ஸ் என்ன செய்றாரு அப்படின்னா நல்ல பென்டெனிசன் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அவரும் கூட்டிட்டு வராரு. இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. நல்ல பென்டெனிசன்ஸும் கெட்ட பென்டெனிசன்ஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வில்கேக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1773 மால்ட்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரோனோசேப்பியன் கிட்ட இருந்து ஒரு குரோனோசேப்பியன் டைம் பாமை வாங்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா. அந்த டைம் பாமை அவர் இப்போ யூஸ் பண்ணுறாரு. அதாவது அந்த டைம் பாமை வச்சு நோ வாட்ச் பென்னை தவிர, அதாவது வாட்சே இல்லாத பென்னை தவிர மற்ற எல்லா பென்டெனிசனும் அழிஞ்சு போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிடறாரு. அதில் இயானோ ஒருத்தனாக இருக்கான். ஏன்னா இயானோ பற்றி சொல்லணும்னா இயானோ வேற ஒரு டைம் லைனை சேர்ந்த ஒரு பென்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ எல்லாருமே அழிஞ்சு போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிடறான். நோவாச் பென்னை தவிர மற்ற எல்லா பென்டெனிசனும் அழிஞ்சு போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிடறாங்க. அப்படி நல்ல பென்டெனிசன்ஸ் ஆகும்போது என்ன செய்வார் அப்படின்னா தன்னோட ஆம்னிட்ரிக்ஸை வந்து நோவாச் பென்னுக்கு கொடுத்துட்டு அவர் வந்து இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வில்கேக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன், இதுக்கப்புறம் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கிற எந்த ஒரு பென்டெனிசனும் உயிரோடு இல்லை, இனிமேல் நான் இந்த எல்லா கிரகங்களையும் நான் கைப்பற்றி அதில் ஆளுகை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்பி அவர் வந்து இருப்பார். ஆனால் பாராடாக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா நோவாச் பென்னை காப்பாற்றி கூட்டிட்டு போய் ஆம்னிட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து திரும்பவும் வில்கேக்ஸ்கிட்டே கொண்டு வந்து விட்டுருவார். நோவாச் பென் என்ன செய்வார் அப்படின்னா கிளாக் ஒர்க்காக மாறி குரோனோசேப்பியன் டைம் பாமால் ஏற்பட்ட பாதிப்பை ரிவர்ஸ் பண்ணி எல்லா பென்டெனையுமே காப்பாற்றிடுவார், திரும்ப கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நல்ல பென்டெனிசன்ஸ் எல்லாருமே திரும்பி வந்து நம்ம வில்கேக்ஸோட சண்டை போட்டு அவரை போட்டு துவைன்னு துவைச்சு அதுக்கப்புறமா கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட அவரை கொடுத்துருவாங்க. கிராண்ட்பா மேக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா அவரும் அந்த பிளம்பர்ஸும் சேர்ந்து வில்கேக்ஸை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் வில்கேக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னோட டைம் லைனுக்கே அவர் வந்து திரும்ப வந்துருவார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வந்தவர் சும்மா இல்லாமல் திரும்பவும் நான் பூமியை கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி வீராப்போட பூமிக்கு வந்திருப்பார். ஆனால் வில்கேக்ஸுக்கு முன்னாடியே மாவ்ரீடில் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட பசங்களோட ஒன்றா சேர்ந்து பூமியில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாவ்ரீடில் பார்த்த உடனே வில்கேக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா பயந்து ஓடிடுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடியே மாவ்ரீடில் என்ன செய்வாங்க அப்படின்னா வில்கேக்ஸை போட்டு கதரை போட்டு துவைச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ மாவீடுக்கும் வில்கேக்ஸ் என்ன சண்டை நடந்திருக்கு, அதில் வந்து மாவீடு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மாவீடில் பார்த்த உடனே நம்ம வில்கேக்ஸ் சிவர் அப்படின்னா பயந்து போயிருவாரு. சோ மாவீடிலும் இந்த பூமியெல்லாம் இருக்காங்க, பென்டெனும் இந்த பூமியெல்லாம் இருக்காங்க. சோ இது ஜெயிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கறத வில்கேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு மாவீடலையும் பென்டெனையும் சமாளிக்கிறதுக்கு தனக்கு மிகப்பெரிய சக்தி இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா மறுபடியும் ரெண்டாவது தடவையா அல்பிடோ கூட ஜோடி சேர்ந்து கேல்வன் பிரைம்ல இருக்கிற இறந்து போன மேல்வரோட மிச்ச மீதியை எடுத்துட்டு போய் அதை ஒரு ஆர்மரா மாத்துறாரு. இதுக்கு யார் உதவி செய்யறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பிடோ வந்து உதவி செய்யறான். அது ஒரு ஆர்மரா மாத்திரக்கு உதவி செய்யறான். அது ஒரு ஆர்மரா மாத்தினதுக்கு அப்புறமா அந்த மேல்வரோட மிச்ச மீதியை தன்னோட இணைச்சு அதாவது மேல்வரும் வில்கேக்ஸும் ஒன்னா சேர்ந்து மேல்கேக்ஸா மாறுறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. உண்மையை சொன்னா ரொம்பவே சக்திசாலியா மாறுறாரு. பென்டெனால கூட மேல்கேக்ஸ சமாளிக்கவே முடியல, அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்திசாலியா மாறுறாரு. பயங்கரமா நம்ம பென்டெனிசனை போட்டு அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ஸ்கர்டு உதவியோட வில்கேக்ஸ கஷ்டப்பட்டு பென்டெனிசன் என்ன செய்யறாருன்னா தோக்கடிச்சு அந்த அவரோட ஸ்பேஸ்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸ்ஷிப்போட வார்கோர்ல தள்ளி விட்டுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த வார்கோரோட ஹீட்ல பாதிக்கப்பட்ட மேல்வரோட சூட் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமா உருக ஆரம்பிச்சிடும். அதை போட்டிருந்த வில்கேக்ஸையும் அதை டோட்டலா அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வில்கேக்ஸ் கடைசியா இறந்து போன மாதிரி தான் காட்டி இருப்பாங்க. ஆனா அவர் முழுசா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து கிரியேட்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஆக மொத்தம் அவர் இறந்து போனது அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல தடவை நம்ம வில்கேக்ஸ் வந்து
இறந்து இறந்து திரும்ப வந்திருப்பாரு. செத்து பிழைக்கிறதுலாம் எனக்கு புதுசு இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட வாழ்க்கையே இருக்கு. ஏன்னா பல தடவை அவர் இறந்து போய் தான் திரும்ப வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது வந்து கிரியேட்டர்ஸ் இன்னும் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் வரக்கூடிய சீரீஸ்ல வந்தாலும் வரலாம். இதுக்கப்புறம் புது சீரீஸ் வந்தால் தான் நம்ம வில்காக்ஸ் வந்து உயிரோடு இருக்காரா இல்லை அந்த வார்கோரில் மாட்டி அவர் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வந்து தெரிய வரும். இது வந்து புது சீரீஸில் வந்து கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஸோ அவ்வளோதாங்க நம்ம வில்காக்ஸோட வரலாறு. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. வில்காக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி பென்டென் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியடிச்சுடுங்க. நான் உங்களோட சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.